ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். மட்டன் குழம்புக்கு அரைக்க தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்திக்கிறேன், 2 டீஸ்பூன் குறுமிளகு, 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையுமே தேவைக்கேற்ப சேர்த்திக்கலாம். முந்திரி ஒரு 6 முந்திரி அளவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். 8 வரமிளகாய், காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாம் வெடிச்சு வருது. இந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விடலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். அது கூடவே 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 4 பெரிய பழுத்த தக்காளியாக நான் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 50% வெந்திருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆறவிட போகிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதை தண்ணி ஊற்றாமல் பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். நம்ம இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம வதக்கி வச்ச வெங்காய தக்காளியோட கலவை எடுத்து நம்ம சேர்த்திக்கலாம். அது கூடவே 1/2 முடி அளவுக்கு தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை மை மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்செடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு குக்கர் அடிச்சிருக்கேன். இதில் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். குழம்புக்கு 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அந்த மட்டனை இது கூட சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் எண்ணெயிலேயே 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இது கூட சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் நம்ம சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிரை நான் சேர்த்துக்கிறேன். 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், லைட்டாக நீங்கள் அமுத்தும்போது அந்தந்த கொட்டையெல்லாம் வெளியே வந்துடும். அதையெல்லாம் நம்ம தனியாக எடுத்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை குழம்புல புழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம்.
பாருங்கள், நான் மூடி போட்டேன். இதை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் விடலாம். இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு.